ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதியில் தரிசனத்துக்கு இனி வரணும் அப்படின்னா, ஒன்று வேக்சினேஷன் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும், அப்படி இல்லைனா கோவிட் நெகட்டிவ் அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த வேக்சினேஷன் ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த தரிசன டிக்கெட்டில் சுவாமி பார்க்க போனாலும் சரி, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த டிக்கெட் வச்சுருந்தாலும் கோவிட் சம்மந்தப்பட்ட அவங்க கேட்குற ரிப்போர்ட் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு ஏஜ் வைஸ் சொல்கிறேன், 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்க வேண்டாம். 12 to 18 வயசு அப்படின்னா கோவிட் நெகட்டிவ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும், எங்கே எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நான் சொல்கிறேன். 18 வயசுக்கு மேலே அப்படின்னா, ஒன்று நீங்கள் 2 டோஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து, அப்படி இல்லைனா கோவிட் நெகட்டிவ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் 2 டோஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கோவிஷீல்டு கோவேக்சின் எதுவோ கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணது அந்த இன்ஜெக்ஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்ஜெக்ஷன் போடுறப்போ உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, 1st dose அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டோஸோட டேட் போட்டு அந்த கார்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. 2 டோஸ் போட்டதுக்கப்புறம் கோவின் ஆப்பில் உங்களோடது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, COWIN இந்த ஆப்பில். ஸோ அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போங்க. சிங்கிள் டோஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் கோவிட் நெகட்டிவ் அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 2 விதத்தில் எடுக்கலாம், ஒன்று ப்ரைவேட், ஒன்று கவர்மெண்ட்டில் எடுக்கலாம். ப்ரைவேட்டில் எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்வாப் டெஸ்ட் எந்த சென்டரில் எடுக்கிறாங்களோ பே பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் கொடுத்தா நிச்சயம் அவங்க சாயந்தரம் கொடுத்துருவாங்க பேமெண்ட் அப்படிங்கிறதுனால. அவங்க கொடுக்குற அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே தரிசனத்துக்கு பார்க்கலாம். நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லியே இந்த RT-PCR டெஸ்ட்டு நம்ம எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எடுக்க உங்களுக்கு ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறவரோட ஃபோன் நம்பரை ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு நாங்கள் போகிறதுக்காக எங்களுக்கு வேணும், டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக எங்களுக்கு வேணும், நாளைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள். நீங்கள் அவர் மோஸ்ட்லி கொடுப்பார். அப்படி ஒரு வேளை அவங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, நம்ம நேரில் போய் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் எடுத்தோன்னே அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு SMS வரும், அதில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயத்துக்கு நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் உங்களோடது கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப்லேயோ இல்லை உங்ககிட்ட பிரிண்டர் இருந்தாலோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால மறுநாள் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். அதுக்கு மேலே இப்போ டிலே பண்ணுறது கிடையாது, ஏன்னா ரொம்ப பீக்கில் கோவிட் கவுண்ட் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் மறுநாள் கொடுத்துட்றாங்க. அதுக்கு தான் மறுநாள் காலையில் வந்துருச்சா நம்ம ரிப்போர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒருவேளை அவர் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஒரு 11 மணி 11:30 போல் போங்க, மேக்ஸிமம் இது 12 மணி போல் தான் உங்களுக்கு அந்த மறுநாள் ரிப்போர்ட் வரும். அங்கேயே போய் வெயிட் பண்ணி இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும், நமக்கு தெரியப்படுத்துறது டிலே பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு 12 மணிக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரிஞ்சோன்னே ஒரு SMS அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள். அப்படி ஒரு வேளை அனுப்புறதுக்கு லேட்டாக ஆகும் அப்படின்னா உங்களுக்கு யார் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்களோ இந்த SMS டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டீட்டெயில்ஸ் தெரியுமோ அவங்கள விட்டு சொல்ல சொல்லி அந்த பப்ளிக் ஹெல்த் சென்டரில், அதாவது அந்த கவர்மெண்ட் சென்டரில் இருக்கிற டாக்டர்கிட்ட உங்களோடது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே நீங்கள் வச்சுருக்கிற பிரிண்ட் அவுட்டில் டாக்டர் பின்னாடி பக்கம் நேம் சிக்னேச்சர் போட்டு சீல் வச்சுருப்பாங்க, சீல் வைப்பாங்க, அதுதான் உங்களோட RT-PCR நெகட்டிவ் ரிப்போர்ட். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 10ஆம் தேதி உங்களுக்கு தரிசன டிக்கெட், அன்றைக்கி 10 மணிக்கு நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் கூட எடுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா இந்த 72 மணி நேரம் கணக்காகாது. நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தது தான் கணக்கு, உங்களோட ரிப்போர்ட் வந்தது கணக்கு கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருக்கணும், அதுலேருந்து உங்களுக்கு 72 மணி நேரம் கணக்கு எடுத்துப்பாங்க. 9 மணிக்கு போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது 73ஆம் மணி நேரம் ஆகிடும். ஸோ அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் நீங்கள் கமெண்ட் செஷன்லேயும் கேளுங்கள். இன்கேஸ் 29ஆம் தேதி சாயந்தரம் ஸ்லாட் உங்களுக்கு ஒரு நைட் ஸ்லாட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணி ஸ்லாட் நைட்டு நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 26ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு தான் நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கணும். அப்போலேருந்து தான் உங்களுக்கு 72 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது பிஹெச்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க, அதாவது கவர்மெண்ட் சென்டரில். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 27ஆம் தேதி காலையில் ஃபஸ்ட்டாக போய் எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது.
நான் வந்து ஆக்சுவலாக 72 மணி நேரம் மேக்ஸிமம் உங்களை எடுத்துக்க சொல்கிறேன். 28ஆம் தேதி கூட நீங்கள் போய் 27ஆம் தேதி நார்மலாகவே போய் எடுக்கலாம். ஒன் டேயில் நிச்சயம் அவங்க கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் முதலே போக சொல்கிறேன். ஸோ நீங்கள் 29ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு தரிசனம் அப்படின்னா, 26ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு நீங்கள் இந்த டெஸ்ட்டை எடுத்துருக்கணும். 26ஆம் தேதி நைட் 10 மணிக்கு கவர்மெண்ட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ 27ஆம் தேதி நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே நீங்கள் முதலே போய் கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் சென்டர்லேயே போய் இந்த மாதிரி திருப்பதிக்கு டிக்கெட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்களே உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் சொல்லிடுவாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த மொதல் 72 மணி நேரம் ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அக்டோபர் 5ஆம் தேதி டெஸ்ட் எடுக்கும் தரிசன டிக்கெட்டு, ஆனால் அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னா உங்களுக்கு அந்த 72 மணி நேர கணக்கு அக்டோபர் 2ஆம் தேதி வரும் உங்களுக்கு. அப்போது காந்தி ஜெயந்திக்கு அங்கே ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, நீங்கள் இருப்பீங்களா இல்லை மறுநாள் வந்து எடுத்துக்கலாமா, ஒரு நாளில் நீங்கள் ரிப்போர்ட் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு. இது அந்த அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த திருப்பதி சம்மந்தமாக ரிப்போர்ட் எத்தனை டைம்குள்ளார நம்ம கொடுக்கணும், நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களோட தரிசன டைம் டேட்டை அவங்கக்கிட்டே சொல்லுங்கள். எப்போ எடுப்பாங்க, எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் முதலே போய் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக நம்ம RT-PCR டெஸ்ட் கவர்மெண்ட்லேயே எடுத்துகிட்டு போகலாம். இந்த டைம் போதுமான டைம், இந்த 72 மணி நேரம் அப்படிங்கிறது போதுமான டைம். ஒருவேளை நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ நான் திருப்பதிக்கு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தால் மட்டும் ஸ்வாப் டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் தான் நேரில் போய் அலைஞ்சு இந்த டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு மெயிலில் அனுப்பிச்சு நீங்கள் திருப்பதியில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு செகண்டரி ஆப்ஷனாக சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ 10ஆம் தேதி தரிசனம், 7ஆம் தேதி நைட்டே நான் கிளம்பிடுவேன், நான் எப்படி போய் ரிப்போர்ட் எடுப்பேன் அப்படின்னா, 7ஆம் தேதி காலையில் நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட்டுக்கு சாம்பிள்லாம் கொடுத்துட்டு யார்கிட்டையாச்சும் ஒருத்தர் பொறுப்பான ஆள்கிட்ட சொல்லி நீங்கள் மறுநாள் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் உண்டு, வேறு வழி கிடையாது. இல்லை அவர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் மேபி அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் அந்த டிக்கெட், அந்த சாரி டாக்டர் சைன் போட்ட அந்த பிரிண்ட் அவுட்டில் சைன் போட்டது நம்ம கையில் வச்சுருக்கணும். உங்களுக்கு யாராச்சும் ஃபேமிலியில் இருந்தால் மறுநாள் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கூட கிளம்பி போகலாம். இதுதான் ப்ரொசீஜர். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நீங்கள் என்னோட கமெண்ட் செஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள். வேக்சினேஷன் சம்மந்தமாக எந்த ஏஜில் எடுக்கணும், அந்த 72 மணி நேரம் கேல்குலேஷன், ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிற கேல்குலேஷன், ரிப்போர்ட் வர்ற கேல்குலேஷன் கிடையாது. ஸோ அதுவும் சொல்லியிருக்கேன். 2 டோஸ் வேக்சினேஷன் கோவின் ஆப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அவங்க ஊசி போடுறப்போ கொடுக்குற கார்டு கிடையாது. நெகட்டிவ் ரிப்போர்ட்னால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம எடுக்கணும்னா, இப்போ நான் சொல்கிறது தான் ப்ரொசீஜர். ப்ரைவேட்டில் நீங்கள் எடுத்துக்கணும்னா சேம் டேவிலே வந்துடும். இப்போ நீங்கள் 10ஆம் தேதி தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா 9ஆம் தேதி போனால் போதும். அது கூட நீங்கள் முதல் நாளே கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்தால் எத்தனை மணிக்கு வந்தால் எப்போ ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பதின்னு சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் முதலையே கேட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் மறுபடியும் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.